ரெண்டா கலந்துட்டு இதில் எப்படி நம்ம வெந்தயம் வைக்கிறேன்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நைட்டு ஊற வச்ச வெந்தயம் நான் வந்து இந்த மாதிரி வச்சு இப்படி உடைச்சிடறோம். உடைச்சிட்டு இது ரப்பர் எடுத்து ரப்பர் இல்லைன்னா ஒரு கயிறு வச்சு கட்டி விட்ருங்க. வெளியே முளை இது எல்லாம் அந்த இது முளை எல்லாம் வெளியே வந்த உடனே தான் நம்ம எண்ணெய் காய்ச்ச ஆரம்பிக்கும். இப்போ வந்து நம்ம வந்து நேற்று வச்சோம்ல, இன்னைக்கு பாருங்க வந்து பாருங்க, நல்லா முளை வந்திருக்கா, இதை மாதிரி வந்திருக்கணும். வந்ததுக்கு அடுத்து நான் இப்போ வந்து கட் பண்ணி மிக்சியில் போட்டு எப்படி நம்ம அரைக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து முதியோர் கூந்தல், இதை வந்து முதியோர் கூந்தலை வந்து நல்லா அந்த அந்த கொழுந்த மாத்திரம் நம்ம நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறணும். மீதி வந்து மேலே இருக்கிறதெல்லாம் இலையை மாத்திரம் நம்ம எடுத்துக்கறலாம். அது என்ன, அந்த கொடி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது வந்து கொழுந்தாக இருக்கிறதுனால கொடி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம அந்த கொடியே வெட்டி வெட்டி எடுத்துக்கிறலாம். ஏன்னா இது நல்லா அந்த கொடியே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை மாதிரி நம்மளுடைய முடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் இது போடுறது, நல்லா முடி கருப்பு ஆகும், நல்லா அடர்த்தியாக முடி வளரும், ஸ்ட்ரென்த்து பயங்கர முடிக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். நல்லா கரு கரு கருன்னு இருக்கும் முடி. இந்த இலை எப்படி கரு கருன்னு இருக்கோ அதே மாதிரி முடியும் கரு கருன்னு இருக்கும். நமக்கு என்ன சொல்றது, ஒரு ஒரு வாரத்திலே அதோட ரிசல்ட் தெரியும் நமக்கு. இது வந்து கொழிஞ்சி, கொழிஞ்சிய வந்து நம்ம இப்ப எண்ணெய் காய்ச்சறதுக்கு இத இலை மாத்திரம் தான் நம்ம உருவி எடுத்துக்கலாம். இந்த இலைகளை எல்லாம் எடுத்துக்கலாம். இந்த சின்ன சின்ன காம்பு வந்தாலும் ஒன்றும் இல்லை, ஆனால் அந்த இதோட போட வேண்டாம். இப்போ இதை மாதிரி எல்லாம் உருவி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இது இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இது வந்து கொழுந்து. தேங்காய் செத்து நான் தேங்காய் நம்ம எடுத்திருக்கேன்.
நாலு லிட்டரு தேங்காய் எண்ணெய்க்கு எந்த அளவுக்கு நான் அளவு சொல்கிறேன், எவ்வளோ என்னெல்லாம் எடுத்துருக்கிறேன்னு சொல்கிறேன். இப்போ வந்து முதியோர் கூந்தல் இந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன். கருவேப்பிலை, மருதாணி, கொளிஞ்சி, அது விதை சேர்த்து எடுத்துக்கலாம் நம்ம. என்ன பார்த்துட்டிங்களா, இது விதையும் கூட இருந்தால் விதையும் சேர்த்து கூட எடுத்துக்காங்க. அந்த பூ வந்து நல்ல பிங்க் கலரில் இருக்கும். முருங்கையில் எடுத்துருக்குறேன், வேப்ப இலை, கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி பூ. நான் முளை கட்டினது காட்டினேன்ல, வெந்தயமும் முளை கட்டினேன், அதோட சேர்த்து கட்டினது. நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோட சேர்த்து நம்ம அதனை வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து ட்ரை கிரேப்ஸு, காஞ்ச திராட்சை எடுத்துருக்கிறேன், கருப்பு எடுத்துருக்கேன், கருப்பு தான் எடுக்கணும். ஆவரம்பூ, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கருஞ்சீரகம், சாமங்கி விதை, இது வந்து எண்ணெய் காய்ச்சிட்டு அப்புறமா தான் போடுறோம், ஆனால் நான் எண்ணெய் எடுத்துருக்கேன் அப்படிங்கிறது வேண்டி. நெல்லிக்காய் இதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், வெட்டி வேறு எடுத்து வச்சுருக்கிறேன். பாதம், நம்ம பாதம்னாலும் போடலாம், பாதம் எண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாம். நான் பாதம் எண்ணெய் தான் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ஊற்றி வைக்க போகிறேன், அதனால் பாதம் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை, அப்புறம் வந்து இந்த இதுவும் கூட கொஞ்சம் கூட போ, இதோட சேர்த்து போட்டு அரைச்சா நம்ம வந்து சீக்கிரமாக அரைஞ்சிடும். ஏன்னா கருவேப்பிலை அந்த அளவுக்கு தண்ணி பதம் இருக்காதுல, அதனால இதையும் போட்டு அரைச்சா நல்லா அரைஞ்சிரும். இப்போ இது முதியோர் கூந்தல், கருவேப்பிலை எல்லாம் அரைச்சிருக்கோம். இனியும் நம்ம அரைச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சுக்காங்க. முதியோர் கூந்தல், கருவேப்பிலை, அப்புறம் வந்து வெந்தயம் ஒன்றா போட்டு அரைச்சிருக்கிறோம். இப்போ வந்து நெல்லிக்காய், நெல்லிக்காய் கூட நம்ம இந்த கொறிஞ்சி இலை, இந்த கொறிஞ்சி இலையும் போட்டு அரைச்சோம்னா நல்லா அரைப்பட்டுரும். நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம், அதுக்கு வந்து நெல்லிக்காய் அப்படிலாம் போட்டு இதோட சேர்த்து வந்து அரைச்சிடணும். பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன், 4 லிட்டரு. பாத்திரம் நல்லா காஞ்ச உடனே தான் எண்ணெயெல்லாம் ஊற்றணும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே தான் நம்ம அரைச்சி வச்சிருக்கிறதெல்லாம் உள்ள சேர்க்க போறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சோம்ல அதெல்லாம் போடுறேன். நான் தண்ணி ஊற்றாமலே சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து கத்தாழை, இது எல்லாம் அதோட அந்த இலைகளோட சேர்த்து சேர்த்து அரைச்சிடணும். அப்போ வந்து நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியதே வராது. இலை மாத்திரமாக அறப்படாது. நம்ம வந்து இந்த கத்தாழையிலுள்ளது, அப்புறம் வந்து இந்த வெந்தயம், இது எல்லாம் சேர்த்து சின்ன வெங்காயம், இதில் கொஞ்சம் கொஞ்சம் அதே இதே அந்த இலைகளோடு அள்ளி போட்டு நம்ம அரைச்சோம்னா நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியது வராது. நான் தண்ணியே சேர்க்கலை. இப்போ பாருங்க, நல்லா இப்போ வந்து கொஞ்சம் கூட வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்ச உடனே சிம்மில் ஆக்கிடணும். நல்லா மெதுவாக தான் நமக்கு எண்ணெய், ஏன்னா அதில் உள்ள இலையில் உள்ளது எல்லா சத்தம் அந்த எண்ணெயில் இறங்கணும். அதனால் நம்ம வந்து கொஞ்ச நேரம் இப்போ ஒரு கொதி கொதித்த உடனே நம்ம சிம்மில் ஆக்கிடணும். காய்ச்சதுலதான் இருக்கு நம்ம போடுற பொருள் காய்ச்சிறது. 7 நாள் தேய்ச்சிட்டு நீங்க அப்புறம் நிமிஷம் வளர்ந்து 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 வரும், அதை வச்சே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த எண்ணெயோட மகிமை என்னன்னு. நம்ம போட்டு ஒரு 20 நிமிஷம் ஆச்சு, இப்பதான் கருஞ்சீரம், 20 நிமிஷம் கழிச்சுதான் நம்ம கருஞ்சீரம் சேர்க்கிறோம்.
கரிசீரக மத்தரம் தான் நம்ம அரைக்கல, இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி தான் சேர்த்துருக்கோம். அது தண்ணி விடாமல் அரைச்சி தான் சேர்க்கணும். இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பில் இதெல்லாம் காய்ச்சி அரை மணி நேரம் ஆச்சு. இப்போ அரை மணி நேரம் நல்லா திண்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பாருங்க எண்ணெய் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு, நல்லா க்ரீன், நல்லா பார்த்தீங்களா க்ரீன் கலராக இருக்குது அந்த எண்ணெய். இப்படி நம்ம பார்த்தாலே தெரியும், ஆனால் இன்னும் ஆகலை. ஆனால் வந்து எண்ணெயில் அந்த எண்ணெயில் அந்த எல்லா சத்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான் எண்ணெய் வந்து க்ரீன் கலராக இருக்குது. அதுக்குள்ள ஸ்மெல், எல்லாம் வீடு எல்லாமே அங்கே பக்கத்தில் எல்லாமே அதுக்குள்ளே ஸ்மெல் தான், எண்ணெயோட ஸ்மெல் தான் இருக்குது. காய்ச்சியிலே தெரியும் அவ்வளோ சுமலாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அடுப்பில் போட்டு இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா முக்காவாசிக்கு மேலே நல்லா வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம்தான், இந்த பதத்தை பார்த்துக்காங்க, எல்லாமே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. கலர் பாருங்கள் க்ரீனிஷ் கலர் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா மணல் பதம், மணல் பதத்தில் இருந்தால் தான் நம்ம எண்ணெய் வந்து கெட்டு போகாமல் எத்தனை மாதங்கள் இருந்தாலும் நல்லாயிருக்கும். பார்த்துக்காங்க மணல் பதம் எப்போவுமே நம்மளுடைய இது மணல் பதமாக இருக்கணும். அந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சிட்டு இருந்து இதை விட்டுங்கிறது, அழகாக எண்ணெய் ஊற்றினாலே எண்ணெயாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி உங்களுக்கு தெரியுதா, நான் இப்போ இது பாருங்கள் க்ளோஸ் அப்பில் வச்சு காட்டுறேன் பாருங்கள், பார்த்தீங்களா எண்ணெய் மாத்திரம் தனியாக பிரிஞ்சு போதா, ஏன்னா அந்த மணல் பதம் இருக்கிறதுனால எண்ணெய். இப்போ இது எத்தனை மாதம் வச்சாலும் கெட்டு போகாது. இன்னொன்று வந்து நம்ம இப்போ இதை வந்து நான் இதோட 1.5 மணி நேரம் ஆகிருக்குது, நான் இப்போ ஆஃப் பண்ண போகிறேன். இது ஒரு வாரத்துக்கு இதே பாத்திரத்தில் தண்ணி வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இதில் பற்றக்கூடாது. நம்ம வந்து இதே பாத்திரத்தில் நல்லா இப்படி விட்டுறணும். அதிலே எண்ணெயில் இருந்து அது வந்து நல்லா ஊறி போயிடும். ஊறி அதில் உள்ளது எல்லா சத்தும் அந்த எண்ணெய்க்கு போயிடும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அதை புழிஞ்சி ஒரு பாட்டில் ஆக்குதோம். பாட்டில் ஆக்கிட்டு அதுக்கடுத்து அதில் வேறு எண்ணெய் சேர்க்குறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். எண்ணெயை வந்து இப்போ ஒரு ஆட்டை ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு ஆட்டை நான் ரெண்டு ஃபில்டர் வச்சுருக்கேன். இதில் பாட்டில் ஊற்றுறதுக்கு ரெண்டு ஃபில்டர் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரெண்டு ஆட்டை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம். வெட்டி வேறு சாமங்கி விதை உள்ளே போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா ஊறணும்ல, அதனால் அதில் உள்ளே போட்டு நல்லா ஊறினா தான் வாசனை, அது ரெண்டுமே வாசனைக்கு வேண்டி. அதனால் எண்ணெய் காய்ச்சியில் போடக்கூடாது. எண்ணெய் காய்ச்சி முடிச்சுட்டு அப்போ அது நல்லா எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்ததுக்கு அடுத்து நம்ம எண்ணெய் பாட்டிலில் போட்டுட்டு எண்ணெயை ஃபில்டர் பண்ணி ஊற்றி வச்சுக்கணும். இப்போ வந்து நான் பாதாம் எண்ணெய் சேர்க்க போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குற்றாலம் தென்றல் சமையல். இன்னைக்கு நம்ம குற்றாலம் தென்றல் சமையலில் ஒரு அற்புதமான ஹேர் ஆயில் பார்க்க போகிறோம். இந்த ஆயிலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிப்பாங்க பாருங்கள், உங்களுக்கு ஒரே வாரத்தில் 100% ரிசல்ட் கிடைக்கும். புது புது முடி வளரும், அடர்த்தியாகவும், இதில் முதியோர் கூந்தல் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால முடி நல்லா அடர்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பின்ன இந்த ஆயில் வந்து இதில் கொளிஞ்சி கரிசலங்கனி அதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால எப்படி நரமுடியாக இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு அந்த முடி வெள்ளையாக இருந்தாலும் அது கருப்பாக்கும். அந்த கொளிஞ்சி சேர்த்துறதுனால முடி நல்லா லாங்காக நீளமாக வளரும். கரிஞ்சீரகமும் சேர்த்துருக்கிறதுனால முடி கருப்பாகும். இப்போ நம்ம இந்த ப்ரிப்பேர் பண்ண ஆயிலை வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ விட்டமின் இ கேப்சூல் வந்து வாங்கிக்கோங்க. இவிஎன் 400 mg இந்த க்ரீன் கலரில் இப்படி பார்த்து வாங்கிக்கணும் சரிங்களா.
ஈவியன் 400 mg விட்டமின் இ கேப்சூல் பாயிண்ட்டு. இது வந்து இப்போ பாப்பாவுக்கு வந்து முடி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால, லாங் முடி அடர்த்தி முடி அப்படிங்கிறதுனால நான் 4 கேப்சூல் எடுத்துருக்குறேன். இது இப்படி கட் பண்ணிக்கோங்க, சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக தான் கோல் மாதிரி கட் பண்ணிட்டு அதில் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து முடி அவ்வளோ லாங்காக வளரும், ஸ்ட்ரென்த்தாக்கும், அப்படி கருப்பாக்கும் முடி. எவ்வளோ வெள்ளையாக இருந்தாலும் செம்பட்டையாக இருந்தாலும் முடி நல்லா கருப்பாக்கும் விட்டமின் இ கேப்சூல். முடி நல்லா ஷைனும் ஆகும். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து முடியில் தேய்ச்சோன்னா வந்து நோ யூஸ். என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சம் முடியாக எடுத்துகிட்டு ஸ்கேல்ப் இருக்கு இல்லையா, மண்டையோட அந்த ஓடு அதில் வந்து நம்ம வந்து தேய்க்கணும். இந்த இதில் ஹோல் ஹோலாக இருக்கும் பாருங்கள். இதில் இதை 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 வச்சு நாங்கள் வந்து இப்படி தேய்ப்போம். இதை விழுறது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் முடியாக எடுத்துகிட்டு ஸ்கேல்பில் நல்லா மசாஜும் ஆகும். ஈவியன் கேப்சூல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்லா அந்த ஸ்கேல்ப்பில் நல்லா தேய்ச்சிட்டு நம்ம நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம குளிக்கிறதுக்கு மொதல் நாளே வந்து நம்ம தேய்ச்சி வச்சுட்டோன்னா அதனோட சத்துக்கள் எல்லாம் அதில் வந்து இறங்கும். அந்த தலையில் உள்ள அந்த கோல் கோலாக இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இறங்கி தான் முடி வளர்ச்சிக்கு நல்லா உதவும். அதில் நாளைக்கு குளிக்கிறீங்கன்னா இன்றைக்கி தேய்ச்சிருங்க, அதுதான் வந்து பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்குமே. எப்போவுமே உடனே தேய்ச்சி உடனே குளிச்சா அதில் வந்து எந்த ரிசல்ட்டுமே இருக்காது. சொல்கிற மாதிரி இப்படி யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாரத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஹேர் புது முடி வளர்றது, முடி நீளம் வைக்கிறது, எல்லாம் அடர்த்தியாகிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆன். பை பை, சீ யூ.